ஹாய் வீவர், இன்றைக்கி நம்ம வீட்டிலே ஒரு ஹேர் ஸ்பா பண்ணலாம். பார்லரில் வந்து நாங்கள் இது வந்து நல்லா இந்த எல்லாத்துக்குமே இந்த இது ஹேர் ஸ்பா பண்ணுவோம். முடி ரொம்ப கொட்டுது, ரொம்ப இதாக இருக்குது, ட்ரையாக இருக்குது அப்படின்றவங்க பிரச்சனை இருக்கவங்களுக்கு, டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு இந்த ஹேர் ஸ்பா வந்து நாங்கள் பார்லரில் பண்ணுவோம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்துக்கணும். அந்த ஆயில் என்னென்னா ஒரு கோகனட் ஆயில் வந்து எடுக்கலாம். நான் வந்து கோகனட் ஆயில் என்கிட்ட இல்லை, அதனால் நான் கோகனட் ஆயிலில் நான் ஹெர்பல் ஆயில் தயார் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆயில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஹெர்பல் ஆயில் வந்து அதில் கரிசனாங்கண்ணி வெந்தயம் எல்லாம் சேர்த்து நான் நிறையா காய்ச்சிருக்கேங்க, அதனால் இந்த ஹெர்பல் ஆயில் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து இதுக்கு ஈக்குவலாக வந்து நான் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன். கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், இது வந்து செஸ்மி ஆயில், நல்லெண்ணெய். இந்த 3 எண்ணெயும் வந்து சமமாக நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை வந்து இந்த தண்ணியை நான் வந்து அடுப்பில் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை சிம்மில் வச்சுட்டு இதை இந்த இதை வந்து இதெல்லாம் சூடு பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இதை பாயில் பண்ணி லேசாக அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை இந்த பாயிலிங்கில் சிம்மில் வச்சு நம்ம பாயில் பண்ணணும். இதை இந்த ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆயில் வந்து நம்ம நல்லா இது வந்து ஹேர் ஸ்கேல்பில் வந்து நம்ம ஒரு காட்டனில் எடுத்துக்கிட்டு ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணணும். ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணும்போதே நமக்கு வந்து ஹேர்லேயும் நல்லா வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த ஃபுல் ஆயிலையும் வந்து நம்ம நல்லா இது சர்க்குலர் மூமெண்ட்டில் நம்ம வந்து ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. இப்போ 2வது ஸ்டெப்புக்கு வந்து இதுக்கு தேவையான நம்ம ஒரு ஸ்பா க்ரீம் தயாரிக்க போகிறோம். அந்த க்ரீம் தயாரிக்க என்னென்ன பொருள் வேணும்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து இது வந்து ஆலி விதைன்னு சொல்கிற ஃப்ளாக்ஸீடும் வெந்தயமும் நான் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இதில் தண்ணி கொதி பாயில் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, நம்ம டபுள் பாயிலிங் பண்ண அதே தண்ணியிலே வந்து இதை வந்து போட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணணும். இது பாயில் ஆகி இதுலேருந்து ஒரு ஜெல் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். அது வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதை பாயில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஸ்குவீஸ் பண்ணுறோம், ஒரு துணியில் வடிகட்டுறோம். வடிகட்டுறது வந்து இப்படி வச்சிங்கன்னா இங்கே கொட்டும் போதே கீழே நமக்கு அந்த இது கிடைக்கும், அந்த ஜெல்லு கிடைக்கும் பாருங்கள். இப்படி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த வெந்தயமும் அந்த ஃப்ளாக்ஸீடில் இருக்க ஜெல்லு வந்து நல்லா கிடைக்கும். நான் நிறையா போட்டுக்கலாம், நிறையா இருக்குது நமக்கு, இவ்வளவு இது போதுங்க. ஆறுனது தான் வடிகட்டணும். தண்ணி நல்லா பாயில் ஆனோடனே போதும், ரொம்ப பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளாக்ஸீடு வந்து ஒரு கொதி 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பின்னாடி இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜெல்லை எடுத்துக்கிட்டோங்க. ஃப்ளாக்ஸீடு வெந்தயமும் ஊற வச்சது, அதை ஊற வைக்கணும்னு அவசியம் கூட இல்லை. எமர்ஜென்சியாக நம்ம போட்டும் கூட பாயில் பண்ணாலும் உங்களுக்கு ஜெல்லு கிடைக்கும். இந்த ஜெல்ல எடுத்து வந்து அலோவேரா ஜூஸு நான் வீட்டில் இருந்த இதை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு, அந்த அலோவேரா ஜூஸ் ஊற்றிக்கிறேன். அலோவேரா ஜெல் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வீட்டில் அது கிடைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுமேன்னு நான் அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து நம்ம தலையில் தடவும் போது ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா அப்படி நல்லா கலக்கணும். இதோட நம்ம அந்த மசாஜ் எடுத்தோம் பார்த்தீங்களா, கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், நல்லெண்ணெய், அந்த 3ஐயும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். மசாஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஹீட் பண்ணி அதை ஸ்கேல்பில் அப்ளை பண்ண சொன்னேன், அதே அந்த 3 ஆயிலையும் வந்து நம்ம இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
கிரீம் பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த இது வந்து நமக்கு தடவுறதுக்கு அது ஈஸியாக இருக்கணும். நான் ஹெர்பல் ஆயில் போட்டிருக்கனால அது கலர் வந்து சேஞ்சாக இருக்குது. நீங்கள் ப்யூர் கோகோனட் ஆயில் போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் வெள்ளையாக வரும் உங்களுக்கு. ஹெர்பல் ஆயில் வந்து தலைக்கு ஸ்கேல்புக்கு வந்து நல்லதுன்னு சொல்லிட்டுக்காக நான் போட்டிருக்கேன். ப்யூர் கோகோனட் ஆயில் நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா கரைச்சிட்டோம் நம்ம. இதை நல்லா மிக்ஸ் செஞ்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் மில்க் போடுவோம். கான்ஃப்ளோர் போட்டு நல்லா கலந்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு கிளிசரின் ஊற்றுறோம். கிளிசரின் வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும் ஸ்கின்னு, இதுக்கு முடிக்கு. கிளிசரின் ஊற்றி நல்லா கலந்துட்டோம். இப்போ எனக்கு வந்து இது அரோமா எசென்சியல் ஆயில் வந்து நான் லெமன் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் விட்டமின் இ டேப்லெட் கூட போட்டுக்கலாம். இது நான் ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். லெமன் இது வந்து இது எசென்ஷியல் ஆயில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை போட்டோன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கனால நமக்கு தலையில் வந்து நம்ம முடியல, இதில் ஸ்கேல்ப்லேருந்து இது முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அந்த க்ரீமை. இந்த க்ரீம் வந்து நல்லா நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம ஊற்றின பொருள் போட்ட பொருள் எல்லாமே எல்லா திங்ஸையும் போட்டு நம்ம நல்லா கரைச்சி க்ரீம் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிரும். அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வீக்லி 2 days நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், வீக்லி 2 days யூஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ரீமை. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் நமக்கு நல்லா விட்டுறணும். முடியை வந்து நல்லா ஒவ்வொரு முடியாக எடுத்து நல்லா மேலேருந்து நுனி வர, நமக்கு ஸ்கேல்ப்லேருந்து நுனி வர நம்ம தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் நம்ம அதை அப்படியே வச்சிடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கணும். நம்ம ஹேர் இது மசாஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆயில் வச்சு மசாஜ் பண்ண பின்னாடி ஒரு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு டவலை வந்து நல்லா புழிஞ்சு நம்ம தலையில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கணும். அந்த ஹீட் வந்து உள்ளே போகணும், அந்த எண்ணெய் வந்து அப்படியே ஸ்கேல்ப்லாம் நமக்கு உள்ளே போகும். அந்த மாதிரி அதை பண்ணி முடித்த பின்னாடி, அந்த ஸ்டீம் கொடுத்த பின்னாடி இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு 20 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா அழகான ஹேர் ஸ்பா வந்து முடி வந்து நல்ல வித்தியாசம் தெரியும். நீங்கள் இதை ஆர்டினரியாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் இந்த க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணி ஹேர் ஸ்பா பண்ணதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். முடி குரோத் வந்து நல்லா வளருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.